வணக்கம் பிரபுகளே, பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நாளை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமையாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளினுடைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் முதலில் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக உங்களுடைய அவதானங்களை செலுத்தலாம். முதன்மை செய்தி தொடர்பாக இங்கே பார்க்கின்ற பொழுது, ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தியாக, இறுதிப்போர் படுகொலைகளுக்கு ஐநாவும் பொறுப்பு கூற வேண்டும், சபையில் வலியுறுத்தினார் ஸ்ரீதரன் எம்பி என்ற பாராக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது, நேற்று தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், கடந்த காலங்களில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர் குற்ற விவகாரங்கள் சம்பந்தமாக தன்னுடைய பதிவுகளை நேற்று நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருந்தார். மிக முக்கியமாக, இந்த இறுதிப்போர் காலகட்டத்திலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலகம் கிளிநொச்சியில் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருந்தது. பின்னர் அந்த அலுவலகம் அங்கிருக்கக்கூடிய பணியாளர்கள் வெளியேறியிருந்தார்கள். அவர்கள் வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த அலுவலகத்தை சூழ்ந்து கொண்ட மக்கள், நீங்கள் வெளியேற வேண்டாம் என்ற மாறாக அவர்களிடம் மன்றாடி அவர்கள் கெஞ்சி கேட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக அங்கிருந்து வெளியேறியிருந்தார்கள். அந்த விடயம் அன்றைய நாட்களில் கூட பல்வேறுபட்ட தரப்புகளினாலே கண்டனத்துக்குரிய விடயமாக சுட்டிக்காட்டப்பட்டது. போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு பகுதியிலே இருந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அலுவலக பிரதிநிதிகள் வெளியேறுவது என்பது அங்கிருக்கக்கூடிய மக்களை கேடயங்களாக பாவிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் தான் தற்போது அந்த விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவ்வாறாக ஐநா விட்டு ஓடிய போது இங்கே மக்கள் மிகவும் கவலையோடும், அதே போன்று மிகவும் மன்றாட்டமாகவும் கோரிய விடயத்தை அங்கே நாடாளுமன்றத்திலே பதிவு செய்ததோடு மாத்திரமல்லாமல், இந்த இறுதிப்போர் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே சரியான நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், அந்த விசாரணை என்பது உள்ளக விசாரணையாக இருக்க முடியாது என்ற கருத்தினை அவர் வலியுறுத்தியிருந்தார். அதாவது, அவர் அந்த விடயங்களை சொல்லுகின்ற பொழுது கொலையாளியே கொலையை விசாரிப்பது போன்று அமைந்துவிடும் என்ற கருத்தினை பதிவு செய்து, உள்ளக விசாரணையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்ற கருத்தினை நேற்று முன்வைத்திருந்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். அந்த விடயங்கள் இன்று ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தியாக மாத்திரமல்ல, தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாகவும், ஐநாவும் சர்வதேசமுமே தமிழர் படுகொலைகளுக்கு பொறுப்பு, இறுதி போர்க்கட்டத்தில் தமிழ் மக்களை நடுத்தரவில் கைவிட்டனர், கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டனர் என்றார் ஜனாதிபதி ஐநாவில் கூறுகின்றார் என்று பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியிருந்தார் கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் அவர்கள். அதாவது, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரணச் சான்றிதழ் வழங்குகின்ற விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச்செயலாளருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பொழுது குறிப்பிட்ட விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்த கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அந்த விடயம் சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற பொழுது, இறுதி போர் இடம்பெற்ற காலகட்டத்திலே ஓமந்தை போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளில் வைத்து தங்களுடைய மகன்களை, தங்களுடைய மகள்களை என்றவாறாக உறவினர்களை என்று பலரை இராணுவத்தினிடம் பெற்றோர்கள் கையளித்திருந்தார்கள். அவ்வாறு கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியினையும் எழுப்பியிருந்தார் அவர். அதாவது, கையளிக்கப்பட்டவர்களும் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற ரீதியிலா அரசாங்கம் அவர்களுக்கு மரணச் சான்றிதழ் வழங்க விரும்புகிறது? அவ்வாறெனில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது சரியான முறையிலே விசாரிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினையும் வலியுறுத்தியிருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அவர்கள். அவர் ஆற்றிய உரை தொடர்பான விடயங்களை நீங்கள் எங்களுடைய முகப்புத்தக தளத்துக்கு சென்றால் விரிவாக பார்வையிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டிக்கொண்டு, பத்திரிகைகளில் இடம்பெற்றுக்கூடிய விடயம் சம்பந்தமாக நாங்கள் பின்னர் விரிவாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தருகின்றோம். வலம்புரி பத்திரிகையை பொறுத்தவரையில், தமிழ் அரசியல் கைதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் நாடாளுமன்றத்திலே இன்று விசேட பிரேரணை என்ற பாரணாக அந்த விடயங்களை சுட்டிக்காட்டப்படுகிறது. நேரில் தெரிந்திருக்கும், சிறைச்சாலை மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்திருந்தவர் லொஹான் ரத்வத்தை, அதாவது அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு அவர் அத்துமீறி, அதாவது அவர் செல்வதற்கான உரிமை இருக்கின்றது, ஆனாலும் கூட அவர் அங்கு சென்று கைதிகளை அத்துமீறி சென்று கைதிகளை அச்சுறுத்தி இருந்தார். மிக முக்கியமாக, அவர் தன்னுடைய துப்பாக்கியை அவர்களுடைய தலைகளிலே வைத்து அவர்களை முழந்தாளட செய்து அவர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அவரும் எழுந்த விமர்சனங்களை அடுத்து தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்திருந்தார். இது மாத்திரமல்லாமல், அங்கு பலரும், அதாவது அன்றைய நாளில், அதாவது லொஹான் ரத்வத்தை அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றபோது பலரும் அங்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அரசியல் கைதிகள் அவர்களுடைய விடயம் சம்பந்தமாகவும், ஏனைய அரசியல் கைதிகளுடைய விடயம் சம்பந்தமாகவும் கவனத்தில் கொண்டு வருகின்ற வகையிலாக
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று நாடாளுமன்றத்திலே சில பிரேரணை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கின்றார். அந்த பிரேரணை தொடர்பான விடயங்கள் இன்று வளமுறை பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்களாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை உதயன் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது மரணச்சான்றிதழும் வேண்டாம், ஓஎம்பி அலுவலகமும் வேண்டாம், எந்த ஓர் இழப்பீடும் வேண்டாம், காணாமல் ஆக்கப்பட்டோரை மீட்டெடுத்து எம்மிடம் தாருங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் கோரிக்கை என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பின் பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் வலியுறுத்தக்கூடிய விடயங்கள் தான் என்று உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக ஜாழ்ப்பாணம் குடாநாட்டிலிருந்து வெளியாகி எங்களுடைய கழகத்தில் கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளின் முதன்மைச்சீர்கள் அமைந்திருக்கிறது. நேர்களே, பத்திரிகைகளினுடைய முதன்மை பக்கத்தில் இடம்பெற்றக்கூடிய செய்திகள் தொடர்பாக நாங்கள் எங்களுடைய அவதானங்களை நாங்கள் இங்கே செலுத்துகின்ற பொழுது இளநாடு பத்திரிகை தருகிறது, பல்வெடுத்துறை நகரசபை தவிசாளர் தெரிவு இன்று என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வசம் பல்வெடுத்துறை நகரசபை இருந்தது, பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து டிலோ கட்சியினுடைய உறுப்பினராக பதவி வகித்த சிவாஜிலிங்கம் தலைமையிலான அணியினர் வெளியேறிய நிலையிலே தமிழ் தேசிய குடியமைப்பின் கீழ் இருந்த அந்த வெள்ளடுத்துறை நகரசபையினுடைய விவகாரம் அது தனித்து சிவாஜிலிங்கம் தலைமையிலான அணியினரிடம் சென்றிருந்த சூழ்நிலை காணப்பட்டது. அவர்களுடைய சார்பானவர்கள் அங்கு தவிசாளராகவும் பதவி வகித்திருந்தார். அவ்வாறாக வெள்ளடுத்துறையினுடைய நகரசபை தவிசாளராக பதவி வகித்திருந்த கருணானந்த ராசா அண்மையில் கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்திருந்தார். அவருடைய வெற்றிடம் இன்று இற்றை வரை நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதனை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட இருக்கிறது. கடந்த முறை அவற்றை நிரப்புவதற்காக உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையிலே கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டத்திலே போதிய கோரம் இல்லாத காரணத்தினாலே அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து அந்த நகரசபையை கைப்பற்றியிருந்தாலும் கூட பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய டிலோ கட்சிகள் ஏற்பட்ட பிளவு காரணமாக தமிழ் தேசிய குடியமைப்பு அங்கே அதிக பிரதிநிதிகளை கொண்டிருந்தாலும் கூட அவர்களினால் அந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாத நிலைமை இருப்பதாகவே சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலைமைக்கு தமிழ் தேசிய குடியமைப்பில் இப்போது இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகளான டிலோவினுடைய உறுப்பினர்களும் காரணமாக இருப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் இன்று பார்க்கலாம், வெள்ளுடுதி நகரசபையினுடைய தவிசாளர் தெரிவு இடம்பெறுகின்ற பொழுது கடந்த தெரிவின் பொழுது கோரமில்லாததால் அந்த தெரிவு இடம்பெறவில்லை. இன்றைய தினம் தவிசாளர் தெரிவு இடம்பெறுகின்ற பொழுது மீளவும் தமிழ் தேசிய குடியமைப்பினுடைய வசம் வெள்ளுடுதுறை நகரசபையினுடைய ஆட்சி வருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லது இம்முறையும் தமிழரசு கட்சி மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி நிலை காரணமாக டிலோ கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் தேசிய குடியமைப்புக்கு அப்பால் உள்ள தரப்புகளுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்களா என்பதும் இங்கே பொறுமையாக நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. நாங்கள் அவை தொடர்பான விடயங்கள் கிடைக்கப்பெறுகிற பொழுது உடனடியாக உங்களுக்கு இந்த விடயங்களை நாங்கள் தருகின்றோம். ஏனைய விடயங்களை பார்க்கின்ற பொழுது வடக்கு மாகாணத்தினுடைய தடுப்பூசி விடயம் தொடர்பாக நேற்று தினம் வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண கேதீஸ்வரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பினை நடாத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பின் பொழுது பல்வேறுபட்ட விடயங்களை அவர் ஒப்புவித்திருந்தார். முக்கியமாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வடக்கில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 88,000 பேர் எந்த தடுப்பூசியும் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார். அது மாத்திரமில்லாமல் இந்த தடுப்பூசியை ஏற்றிருந்த செயற்திட்டம் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்களுடைய தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தினையும் நேற்று இந்த ஊடக சந்திப்பின் பொழுது வலியுறுத்தியிருந்தார் வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண்ணா கேதீஸ்வரன் அவர்கள். அத்தோடு தற்போது வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் கோவிட் தொற்று மரணங்களுடைய எண்ணிக்கை சடுதியாக உயர்ந்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் இவ்வாறாக கோவிட் மரணங்கள் உயர்கின்ற சந்தர்ப்பத்திலே கோவிட் தொற்றாளர்களுடைய உடல்களை தகனம் செய்ய முடியாத நிலைமை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். காரணம் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 2 மின்தகன சாலைகள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. நேரில் தெரிந்திருக்கும் 1 யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட கோம்பியன் மணல் இந்து மயானத்திலே காணப்படுகின்ற மின்தகன சாலை, மற்றொன்று வவுனியா நகரசபையினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மின்தகன சாலை. இந்த 2 மின்தகன சாலைகளும் மாத்திரம்தான் வடக்கு மாகாணத்திலே காணப்படுகிறது. இதன் காரணமாக நாளொன்றுக்கு 11 உடலங்களை மாத்திரம்தான் இந்த மின்தகன சாலைகளிலே அதாவது தகனம் செய்து கொள்ளக்கூடியதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. 11 மேற்பட்ட மரணங்கள் வடக்கு மாகாணத்திலே தொடர்ச்சியாக பதிவாகி இருந்தது நேர்களை தெரிந்திருக்கும். அவ்வாறான நிலையிலே பலருடைய சடலங்கள் தற்போதும் குளிரூட்டப்பட்ட அறைகளிலும் அதே போன்று குளிரிடப்பட்ட ஏனைய வசதிகள் கொண்ட இடங்களிலும் அவை தேங்கி இருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறான சடலங்களை உரிய காலப்பகுதியிலே தகனம் செய்ய முடியாத நிலைமை காரணமாக
வடக்கு மாகாண சுகாதாரத்துறை ஒரு முடிவினை எடுத்தது. வடக்கு மாகாணத்தில் இருந்து இவ்வாறாக தேங்கி காணப்படுகின்ற கோவிட் தொற்றாளர்களுடைய சடலங்களை, கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை வெளி மாகாணங்களுக்கு கொண்டு சென்று அங்கு தகனம் செய்கின்ற நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. இதற்கு உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுடைய ஒப்புதல் பெறப்பட்டது. அவ்வாறாக ஒப்புதல் பெறப்படுகின்ற பொழுது உறவினர்கள் விரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தகன செய்கின்ற நடவடிக்கைகளுக்காக வெளி மாவட்டங்களுக்கு, வெளி மாகாணங்களுக்கு எடுத்து செல்கின்ற பொழுது அந்த சடலங்களுடன் உறவினர்கள் ஒருவர் செல்வதற்கான வாய்ப்புகளும் வடமாகாண சுகாதாரத்துறையினாலே கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் இங்கிருந்து சடலங்களை வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாகாணங்களுக்கும் எடுத்து செல்கின்ற பொழுது அதற்கான செலவுகளை செலுத்த முடியாதவர்கள், வறுமை கோட்டுக்குட்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான பொறுமுறைகளையும் வடக்கு மாகாண சுகாதாரத்துறை ஏற்படுத்தி கொடுத்தது. அதன் அடிப்படையில் வடக்கு மாகாண சுகாதாரத்துறைக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. முக்கியமாக இந்த நன்கொடையாளர்களை அடையாளம் கண்டு அந்த நன்கொடையாளர்களிடம் இருந்து இவ்வாறான உதவிகளை பெற்று வறுமை கோட்டுக்குட்பட்டவர்கள் இவ்வாறாக கோவிட் தொற்று காரணமாக உயிரிழக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்களினாலே உரிய செலவுகளை செய்ய முடியாத சந்தர்ப்பத்திலே அதற்கான நடவடிக்கையினை வடக்கு மாகாண சுகாதாரத்துறை எடுத்திருந்தது. அது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இடத்தில் மற்றொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நேற்றைய தினம் தமிழ் தேசிய குடியமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மடகளவு மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார். வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே இங்குதான் கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம் அல்லது கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கையாக இருக்கலாம் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகிறது. அதற்கு காரணம் வடக்கு மாகாணத்தினுடைய, வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய சுகாதாரத்துறையினுடைய அர்ப்பணிப்பான சேவையே என்பதை நேற்று தினம் தமிழ் தேசிய குடியமைப்பினுடைய மட்டக்களவு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கிய நேற்று நாடாளுமன்றத்திலே பதிவு செய்ததோடு மாத்திரமல்லாமல் அவ்வாறாக அர்ப்பணிப்பு மிக்க சேவையினை செய்கின்ற அனைத்து சுகாதார தரப்பினர்களுக்கும் தன்னுடைய நன்றிகளையும் நேற்று நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் முக்கியமாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய இந்த மாவட்டங்களுடைய மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர்களுக்கும் தன்னுடைய பாராட்டுகளை அவர் தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு கீழே செயற்படுகின்ற சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தன்னுடைய நன்றிகளை பதிவு செய்வதாகவும் நேற்று நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருந்தார். உண்மையில் அதன் அடிப்படையில் நாங்களும் இங்கே பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கினுடைய சுகாதாரத்துறையினர் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக கடுமையான பிரயத்தனங்களை எடுத்தார்கள். இரவு பகல் பாராது அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டார்கள். தற்போதும் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சில அரசாங்கத்தினுடைய தீர்மானங்களின் நடைமுறைகள் காரணமாக மக்கள், பொதுமக்கள் வீதிகளில் அதிகளவு ஒன்று கூடுவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது. மிக முக்கியமாக இந்த மதுபான சாலைகள் திறக்கப்பட்டதுமை போன்ற பல்வேறுபட்ட காரணங்களால் பொதுமக்கள் வீதிகளில் நடமாடுகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுகின்ற போதிலும் அவர்கள் தங்களுடைய பணிகளை மிகுந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலே மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகையினால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்துவது சுகாதாரத்துறையினுடைய இந்த ஒத்துழைப்புக்கு மக்கள் தங்களுடைய ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும். காரணம் இந்த தொற்றினை கட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் நேரடியாக களத்தில் நின்று பணியாற்றுகின்ற தரப்பாக இருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதாரத்துறையும் கோவிட் தொற்றினாலே உயிரிழப்பவர்களுடைய சடலங்களை தகனம் செய்வதற்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பது உண்மைகளை பாராட்டப்பட வேண்டிய விடயம். அது மாத்திரமில்லாமல் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார் வடக்கு மாகாணத்துடைய சுகாதார சபைகள் பணிப்பாளர். ஏனைய மாகாணங்களை பொறுத்தவரையில் மாவட்டங்களுக்கு 2 அல்லது 3 மின்தகன சாலைகள் காணப்படுகிறது. ஆனால் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக 2 மின்தகன சாலைகள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. தற்பொழுதுதான் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகள் தங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களிலே இந்த மின்தகன சாலைகளை நிறுவுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அந்த முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டும் என்ற விடயத்தினையும் நேற்று தினம் வடக்கு மாகாணத்துடைய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண கேதீஸ்வரன் குறிப்பிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் மேலதிக விடயங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதேவேளை விகிதாசார தேர்தல் முறையை மாற்றுவதை ஏற்கவே முடியாது, தெரிவுக்குழுவில் மனோ திட்டவட்டம் என்ற விடயம் ஒன்றும் இங்கே இடநாட்டிலே காணப்படுகிறது. நேற்று தினம் 1351 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. அமைச்சர் சரத் வீரசேகர ஹிட்லரை போறவர் பெருமுனை எம்பி குண்டுச்சாடு என்றவாறாக அந்த விடயங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர மீது ஆளுங்கட்சியை சார்ந்த உறுப்பினர் ஒருவரே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். என்ன வகையிலான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக தருகின்ற பொழுது நீங்களும் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற விடயத்தை இங்கே குறிப்பிட்டிருந்தார் நேற்று தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன். அதாவது இந்த அரசாங்கம் கடந்த செப்டம்பர் மாதத்தில்
பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவோம் என்று ஜெனீவாவில் வாக்குறுதி அளித்திருந்தது. அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவில்லை, அதனை நீக்க வேண்டும் என்று ஐநா கூறியுள்ளது. இன்னமும் அந்த சட்டத்தை தடுத்து வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற கருத்தினையும் நேற்று முன்வைத்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன். அதேபோல செல்வராஜ கஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டக்கூடிய மற்றொரு விடயம் இங்கே தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகிறது. ஜனாதிபதியின் பெயரை கூறியே தலையில் துப்பாக்கியை வைத்தார். தமிழ் அரசியல் கைதிகள் மிரட்டல் குறித்து நாடாளுமன்றத்திலே இவ்வாறாக பதிவு செய்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன். அது மாத்திரமில்லாமல் ஏனைய விடயங்களை பார்க்கிற பொழுது இலங்கையை தேர்ந்தெடுத்து இலக்கு வைக்கும் பொறுமுறை ஐநா கொள்கைகளுக்கு முரண் என்கின்றார் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் என்றவாறாக அந்த விடயங்களும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது நியூயார்க்கில் உள்ள ஆஸ்திரேலியா வெளிநாட்டு அமைச்சர் அவர்களை சந்தித்த பொழுதுதான் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டமின்றி ஜால் தீபகம் சென்ற பாகிஸ்தான் தூதுவர் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அத்தோடு இன அழிப்புக்கு நீதி கோரி ஐநா மூன்றில் ஆர்ப்பாட்டம் என்ற விடயங்களும் குறிப்பிடப்படுகிறது. தடுப்பூசியை பெற அரசு காலக்கெடு என்ற விடயங்களும் இன்று தினக்குரல் பத்திரிகையிலே காணப்படுகிறது. அதேவேளை அரிசிக்கும் சீனிக்கும் கியூ, அதுதான் பெசலினுடைய சாதனை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சாடி இருக்கிறார். அந்த விடயங்களும் இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கங்களிலே காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையை பார்க்கின்ற பொழுது தமிழர்களை அழிக்கும் எம்பி பதவியை சுமந்திரன் துறக்க வேண்டும் என்றவாறாக அந்த விடயங்களை சுட்டிக்காட்டுகிறார். தமிழர்களை அழிக்கும் சுமந்திரன் எம்பி பதவியை துறக்க வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் வலியுறுத்தவாறாக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழர்களை பிரயோகப்படுத்தாது, தமிழர் தரப்பை அழிக்கிறார், தமிழர்களின் எதிரி போல் செயற்படுகின்றார். எனவே நிலுவையில் உள்ள ராஜினாமா கடிதத்தை முடித்து எங்களை தனியாக விட்டுவிடுமாறு சுமந்திரனிடம் கேட்கின்றோம் என்றவாறாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்தில் அந்த விடயத்தை இன்று தந்திருக்கிறது. அத்தோடு போர்க்குற்ற மீறல் கொலைகளுக்கு புலிகளையே விசாரிக்க வேண்டும் கூறுகின்றார் எஸ் பி திசாநாயக் என்ற விடயங்களும் இங்கே காணப்படுகிறது. கொலையாளிகளான நீங்களே கொலைகளை விசாரிக்கலாமா, சிறிதர் நம்பி சபையில் காரசாரமாக கேள்வி என்ற விடயம் உதயன் பத்திரிகையிலும் கட்டமிடப்பட்ட விடயமாக இருக்கிறது. அதேவேளை கனடாவினுடைய பொதுத் தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. மீளவும் மூன்றாவது முறையாக ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக அங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விடயம் சம்பந்தமாக இங்கு உதயன் பத்திரிகை பதிவு செய்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஹரி ஆனந்த்சங்கரி அவர்களும், அதாவது இலங்கை தமிழராக இருக்கக்கூடிய ஹரி ஆனந்த்சங்கரி அவர்களும் கனடாவினுடன் இடம்பெற்றக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டிருந்தார், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற விடயங்களையும் இங்கு உதயன் பத்திரிகை தருகிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக விளம்பரை பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியை பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் உரையாற்றுகிறார். அந்த விடயங்களையும் விளம்பரை பத்திரிகை தருகிறது. அரச கூட்டுக்குள் மீண்டும் மோதல், ஜனாதிபதியின் வருகைக்காக பங்காளிகள் காத்திருப்பவராக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அரசாங்கத்திற்குள் குழப்பங்கள், அதாவது பங்காளி கட்சிகளுக்கிடையிலே போட்டிகள் இருப்பதாக ஒரு விடயம் அடிக்கடி ஊடகங்களிலே காட்டப்படும். அதை அந்த கட்சிகளுடைய சார்ந்த பிரதிநிதிகளும் செய்வார்கள். ஆனாலும் கூட அவர்கள் மீளவும் அந்த விடயம் சம்பந்தமாக எந்த விதமான மாற்று நடவடிக்கையும் எடுக்க முடியாதவர்களாக, அந்த ஆளும் தரப்பு என்கிற கூட்டுக்குள் இருந்து வெளியேற முடியாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்பது நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இருந்தபோதும் தற்போதும் அதே விடயம் ஒன்றுக்கே பேசுபவர்களாக மாறியிருக்கிறது. பாடசாலைகளை திறப்பதற்கான சுகாதார வழிகாட்டல்கள் கல்வி அமைச்சரிடம் கையளிப்பு என்ற விடயம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. நேர்களை தெரிந்திருக்கும் இந்த கோவிட் தொற்றினுடைய அலைகள் காலம் ஏற்படுகின்ற பொழுது பாடசாலை கல்வி என்பது தொடர்ச்சியாக இடம்பெற முடியாத நிலைமை காணப்படும் நிலையில்தான் தற்போது பாடசாலைகளை திறப்பதற்கான வழிகாட்டல் ஒன்று கல்வி அமைச்சரிடம், அதாவது கல்வி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. காணாமலாகப்பட்டவர்களுக்கு மரணச்சான்றிதழ் வழங்கப்படும், ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கு உறவுகள் கண்டனம் என்றவாறான விடயங்களும் இங்கே விளம்பரை பத்திரிகையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி அக்கராயனில் மின்சாரம் தாக்கியதில் இளம் குடும்பஸ்தர் மரணம் என்ற விடயம் ஒன்றும் விளம்பரை பத்திரிகைகளுடைய முதன்மை பகுதியிலே காணப்படுகிறது. நேர்களே, இவ்வாறான செய்திகள் தான் இன்றைய தினம் ஜாழ்ப்பாண குடநாட்டிலிருந்து வெளியாகி எங்களுடைய கழகத்தில் கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகளின் முதன்மை பக்கத்தில் இடம்பெற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நேர்களை, நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பின்னர் விரிவாக உங்களை திறகின்றோம். முதலிலே பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஈழநாட்டினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற பொழுது இறுதிப்போர் படுகொலைகளுக்கு ஐநாவும் பொறுப்பு கூற வேண்டும், சபைகள் வலியுறுத்தினார் சிறிதர் நம்பி என்றவாறாக அந்த விடயம் அமையப்பட்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரணச்சான்றிதழ் வழங்குவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஐநா செயலரிடம் கூறியதன் மூலம் ஓமந்தைகள் வைத்து கண்கண்ட சாட்சிகளுடன் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள், இந்த நாட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டனர் என்றார் ஜனாதிபதி ஐநாவில் கூறுகின்றார்.
உள்ளக விசாரணை என்ற பெயரில் கொலையாளியே தான் செய்த கொலைகளை விசாரிப்பதுதான் இந்த உலகின் நீதியா என கேள்வி எழுப்பிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பியான எஸ் ஸ்ரீதரன், போரின் இறுதிக்கட்டத்தில் தமிழ் மக்களை நடுத்தரவில் கைவிட்டு வெளியேறிய ஐநாவும் அதன் சர்வதேச நிறுவனங்களும் இந்த படுகொலைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் தன்னுடைய கருத்துக்களை நேற்று நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருந்தார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நாங்கள் விரிவாக பார்க்கிற பொழுது, ஆப்கானிஸ்தானில் அந்த மக்கள் கதறி அழுகின்ற போது விமானம் விட்டு ஏற்றுகின்றார்கள், சர்வதேச ஊடகங்கள் அதனை வெளியே கொண்டு வருகின்றன, ஆனால் நாங்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது சர்வதேச மௌனம் காத்தது, எங்களுக்கு யாரும் விமானம் அனுப்பவில்லை, யாரும் கப்பல் அனுப்பவில்லை என்றும் சிறிது நம்பியை சுட்டிக்காட்டினார். அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஐநாவில் உரையாற்ற உள்ளார். அவர் ஐநாவின் செயலாளருடனும் பேசியுள்ளார். அப்போது இலங்கையில் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரணச்சான்றிதழ் வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த நாட்டிலே காணாமலாக்கப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள். 2008-2009 ஆண்டுகளில் வடக்கில் சகல இடங்களிலும் இருந்து மக்கள் விரட்டப்பட்டு முள்ளிவாய்க்கால் வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். 400,000 மேற்பட்ட மக்கள், இவர்களில் பலர் தங்களுடன் வந்த பிள்ளைகளை, கணவன்மார்களை, தாய் தந்தையரை, சகோதர சகோதரிகளை கண்கண்ட சாட்சியமாக ஓமந்தையில் வைத்து இராணுவத்தினரிடம் ஒப்படைத்தார்கள். ஓமந்தையில் வைத்து இராணுவத்தினரிடம் கண்கண்ட சாட்சியாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே என்ற கேள்விக்கு மரணச்சான்றிதழ் வழங்குவதுதான் இந்த நாட்டின் ஜனாதிபதியின் பதிலா? அப்படியானால் இந்த நாட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டு விட்டார்களா? அவர்களுக்கு என்ன நடந்தது? இன்றும் கூட கிட்டத்தட்ட 60 மேற்பட்ட தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வருவார்கள் என்ற ஏக்கத்தோடு இறந்திருக்கின்றார்கள். இதனை விட ஆயிரக்கணக்கான தாய் தந்தையர்கள் இன்றும் தமது பிள்ளைகளின் வரவுக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறான நிலையில் ஐநாவுக்கு போய் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நான் காணாமல் போனவர்களுக்கு மரணச்சான்றிதழ் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். தற்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவின் அண்ணா மகிந்த ராஜபக்சே அப்போது ஜனாதிபதியாக இருந்த போது அப்போதிருந்த ஐநா செயலாளர் பேங்கி முனுடன் நாங்கள் நீதி வழங்குகின்றோம், பொறுப்பு கூறுகின்றோம் என்று கூறினார். ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. இந்த அரசு மிக மோசமான முறையில் மக்களை பிழையான வழியில் கொண்டு செல்ல முனைகின்றது. நாங்கள் இன்று நடுத்தரவில் விடப்பட்டுள்ளோம். 2008 ஆண்டில் கிளிநொச்சியில் இருந்த மக்கள் இதே ஐநா சர்வதேச நிறுவனங்களுக்கு முன்னால் சென்று எங்களை விட்டு போகாதீர்கள் என்று கையெடுத்து கும்பிட்டு அழுதார்கள். நீங்கள் போய்விட்டால் எங்களை படுகொலை செய்வார்கள், எங்களை இந்த இலங்கை அரசு கொல்லப் போகின்றது, தயவு செய்து போகாதீர்கள் என்று மன்றாடினார்கள். அப்போது பேங்கி மூன் இருந்தார். எமது மக்கள் போகாதீர்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று கண்ணீரோடு கேட்டார்கள். ஆனால் எங்களை நடுத்தரவை விட்டு சென்ற ஐநா சபையின் ஒவ்வொரு சர்வதேச நிறுவனங்களும் பொறுப்பு கூற வேண்டும். என்ன நடந்தது என்பதை ஆராய வேண்டும். இதனை நான் இந்த சபையின் ஊடாக தற்போதுள்ள ஐநா செயலாளரிடம் வினயமாக முன்வைக்கின்றேன். உலகப்பந்தில் 20 நூற்றாண்டின் இறுதியில் உலகம் வெக்கித்தனை குடியக்கூடிய வகையில் பெரும் இனப்படுகொலை இலங்கையின் வடக்கின் முள்ளிவாய்க்கால் நடைபெற்றது. இதனை உலகம் ஏற்றுக்கொள்கின்றது. இவ்வாறான ஒரு சூழலில்தான் இன்று ஐநா சபை கூட மாறிவிடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் ஒவ்வொரு தலைவர்களும் வருகின்ற போது தருகின்ற ஒவ்வொரு உறுதிமொழிகளையும் நம்புகின்றோம். ஏதாவது நடக்கும் என்று நினைக்கின்றோம். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இந்த நாடு ஜனநாயகத்தை மதிக்கும் நாடு என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இந்த நாடு நீதியான நாடு என்கின்றீர்கள். அப்படியானால் இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கிறது? இழந்த உயிர்களுக்கு, வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுதானா உங்கள் நீதி? நாங்கள் இலங்கை அரசாங்கத்தாலும் இலங்கை படைகளாலும் படுகொலை செய்யப்பட்டோம். அப்போது இன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். அவர்தான் இவ்வளவு விடயங்களுக்கும் தலைமை வகித்தார். ஆகவே இன்றுள்ள சர்வதேச சமூகம் இதனை ஒரு நேரான வழியிலே சிந்திக்க வேண்டும். எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அது எங்கள் மக்களுக்கானதாக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தான். உள்ளக விசாரணை செய்கின்றோம் என்கின்றீர்கள். இதற்கு தமிழர்கள் தயாராக வேண்டும் என்கின்றீர்கள். சுட்டவர்கள் நீங்கள், போஸ்பரஸ் குண்டுகளை வீசி கொலை செய்தவர்கள் நீங்கள், கொத்தணி குண்டுகளை வீசி கொன்றவர்கள் நீங்கள். 400,000 மக்கள் இருக்கும் போது 70,000 பேரை, அதாவது 400,000 மக்கள் இருக்கும் போது 70,000 பேரை இருக்கின்றனர் என கூறி உணவு அனுப்பியவர்கள் நீங்கள், பட்டினியால் கொல்லப்பட்டவர்கள் நாங்கள், குழந்தைகள் கஞ்சிக்காக வரிசை நின்ற போது கொன்றது நீங்கள், அனைத்து கொலைகளையும் செய்தது நீங்கள், நீங்களே இந்த கொலைகளை விசாரிப்பது என்றால் அது என்ன நியாயம்?
கொலைகளிலேயே தான் செய்த கொலைகளை விசாரிப்பதுதான் இந்த உலகின் நீதியா? இந்த நீதியை நாம் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பது ஒரு சுயாதீனமான, நியாயமான, பாதிக்கப்பட்ட மக்கள் நம்பக்கூடிய, இங்கு நடந்த படுகொலைகளை நிரூபிக்கக்கூடிய நேர்த்தியானது ஒரு விசாரணையை. அந்த விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும் என்றும் நேற்று தினம் நாடாளுமன்றத்தில் உரையாடுகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதன் அவர்கள் வலியுறுத்தியிருந்தார். அந்த விடயங்கள் இன்று தினம் ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஏனைய விடயங்கள் தொடர்பாக இங்கே பார்க்கிற பொழுது தினக்குரல் பத்திரிகையும் அதே விடயத்தை தான் தன்னுடைய முதன்மை செய்தியாக தருகிறது. ஐநாவும் சர்வதேசமுமே தமிழர் படுகொலைகளுக்கு பொறுப்பு என்றவாறாக தன்னுடைய கருத்துக்களை நேற்று பதிவு செய்திருந்தார் கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன். முக்கியமாக 2008 கிளிநொச்சியில் இருந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிறுவனங்கள், அதே போன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதிநிதிகள் வெளியேறிய சம்பவம் தொடர்பாகவும் மிகவும் தன்னுடைய காட்டமான கருத்துக்களை நேற்று நாடாளுமன்றத்திலே பதிவு செய்த சிறுதரன் அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக அந்த நிறுவனங்களும் பொறுப்பு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற கருத்தனையும் முன்பை திருப்பதி நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடிய விடயங்களாக இருக்கிறது. வலம்புரை பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் அரசியல் கைதிகளுக்கு கொலை அச்சுறுத்தல், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் நாடாளுமன்றத்தில் இன்று விசேட பிரேரணை என்றபடி அமைச்சு சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த பிரேரணையானது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் இன்று நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள கொலை அச்சுறுத்தல் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்திலே விசேட பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்திருப்பதாக விளம்பரி பத்திரிகை குறிப்பிடுகிறது. அந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் மேலதிக விடயங்களை பார்க்கிற பொழுது ஏற்கனவே நாங்கள் அந்த விடயம் சம்பந்தமாக உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். சிறைச்சாலை மற்றும் கைதிகள் புனர்வாழ்வு தொடர்பான ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த லுகான் ரத்வத்த தனது பதவி நிலை அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த 12 மாலை 6 நிறை போதைக்குள்ளான நிலையில் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்று பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை தனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துமாறு பணித்திருந்தார். அதற்கு அமைய அவருக்கு முன் முழந்தாளிட்டு நிறுத்தப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளது தலையில் அவர் துப்பாக்கியை வைத்து கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். மேற்படி சம்பவம் தொடர்பில் பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற நிலையியல் கடலை சட்டம் 27(2) கீழ் முன்வைக்கப்பட உள்ள பிரேரணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் சபாநாயகரிடம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரேரணை இன்று சபையில் முன்வைக்கப்படும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடகப் பிரிவு தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்களுக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது இந்த விடயங்களை நாங்கள் மீளவும் தருகின்றோம். மேற்படி சம்பவம் தொடர்பாக, அதாவது அனுராதபுரம் சிறைச்சாலை இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக பொது முக்கியத்துவம் வாய்ந்த அவசர பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற நிலையில் கடலச்சட்டமான 27(2) கீழ் முன்வைக்கப்பட உள்ள பிரேரணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் இன்று நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட இருக்கிறது. இந்த பிரேரணை சம்பந்தமான விடயம் நேற்று தினம் சபாநாயகரிடம் கையளிக்கப்படுகிறது. அடிப்படையில் இன்று அந்த பிரேரணையை சபையில் சமர்ப்பிப்பார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இந்த அதாவது அவசர முக்கியத்துவம் மிக்க இந்த பொது பிரச்சனையான மிகவும் அவசர முக்கியத்துவம் மிக்க இந்த பிரச்சனை குறித்த அந்த சட்டமன்றம் தொடர்பான விவகாரம் இந்த பிரேரணை தொடர்பான நகர்வுகள் இடம்பெறுகின்ற பொழுது நீங்கள் எங்களுடைய செய்திகளின் ஊடாகவும் நீங்கள் நேரடியாகவும் அதே போன்று ஏனைய விடைகளிலும் நீங்கள் அவற்றை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த விடைகளை நாங்கள் உங்களுக்கு மிளவும் இந்த இடத்திலும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் இந்த பிரேரணியினை தமிழ் தேசிய மக்கள் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சமர்ப்பிக்க இருக்கின்றார். தொடர்ச்சியாக ஏனைய விடைகளையும் இங்கே பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய விடயம் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை செல்கலாம். ஜனாதிபதியின் பெயரை கூறியே தலைகள் துப்பாக்கியை வைத்தார் தமிழ் அரசியல் கைதிகள் மிரட்டல் குறித்து கஜேந்திரன் என்றவாறாக அந்த விடயம் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகிறது. ஜனாதிபதி எனக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கியுள்ளார், அதன்படி விரும்பினால் உங்களை விடுதலை செய்யலாம் அல்லது உங்களை சுட்டுக் கொள்ளலாம் என்று கூறியே தமிழ் அரசியல் கைதிகளின் தலையில் துப்பாக்கியை வைத்து ராஜாங்க அமைச்சர் லுகான் ரத்வத்த கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எம்பியான செல்வராஜா கஜேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன். அவர் உரையாற்றிய விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். 2 பக்கம் நோக்கியுடைய மேலதிக விடயங்கள் காணப்படுகிறது. கடந்த 12 அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்த ராஜாங்க அமைச்சர் லுகான் ரத்வத்த அந்த சிறைச்சாலையில் இருந்த தமிழ் அரசியல் கைதிகளை ஓரிடத்திற்கு வருமாறு அழைத்து அவருக்கு முன்பாக முழந்தாளில் இருக்குமாறு கட்டளையிட்டு அச்சுறுத்தி அவர்களின் தலையில் துப்பாக்கி வைத்து மிரட்டியுள்ளார். அதன்போது அவர் ஜனாதிபதி எனக்கு ஒரு அதிகாரத்தை வழங்கியுள்ளார், அதன்படி விரும்பினால் உங்களை விடுதலை செய்யலாம் அல்லது சுட்டுக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். அவ்வாறு துப்பாக்கியை வைத்து வெறியாட்டத்தை அவர் நடத்தியுள்ளார். அந்த கைதிகளின்
சந்தேக அதாவது இந்த கைதிகள் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களே 2009 ஆண்டில் கைது செய்யப்பட்டுள்ள அவர்கள் எவ்வித குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்படவில்லை அவர்களுக்குரிய வழக்குகளும் முறையாக நடத்தப்படுவதில்லை சட்டம் அதிபர் திணைக்களத்தினர் முறையாக ஆஜராக இருந்தால் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள் வேண்டுமென்றே இவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று இவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அரசாங்கமும் சட்டம் அதிபர் திணைக்களமும் பொறுப்பு ஏற்க வேண்டும் தமிழர் என்பதற்காக வேண்டுமென்றே செய்யப்பட்ட நடவடிக்கையாகும் லோகான் ரத்வத்தவின் தவறுக்கு அவரின் மற்றிய ராஜாங்க அமைச்சு நீக்கப்படவில்லை இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவரின் அனைத்து பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு அவரின் எம்பி பதவியும் நீக்கப்பட வேண்டும் அத்துடன் அவரை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றவாறாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் நேற்று நாடாளுமன்றத்திலே வலியுறுத்திய அந்த விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இது தினக்குரல் பத்திரிகையில் காணப்பட்ட செய்தியாக இருக்கிறது அதேவேளை மற்றொரு விடயம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் உரையாற்றிய மற்றொரு விடயம் இங்கே ஈழநாடு பத்திரிகையில் தரப்படுகிறது பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதாக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்றவாறான கருத்தினை அவர் பதிவு செய்திருந்தார் இந்த அரசாங்கம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்று ஜெனீவாவில் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவில்லை அதனை நீக்க வேண்டும் என்று ஐநா கூறியுள்ளது இன்னும் அந்த சட்டத்தில் தடுத்து வைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என்றவாறாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் கஜேந்திரன் அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார் அவர் குறிப்பிட்டக்கூடிய கருத்துக்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம் கைதிகள் தொடர்பான விடயங்களை அவர் குறிப்பிட்டதோடு மாத்திரமல்லாமல் கடந்த 26 பயங்கரவாத தடச்சத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த 12 தமிழ் இளைஞர்கள் கொழும்பு மார்கில் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் 29 இவர்கள் நிர்மாணமாக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இவர்கள் 541 நாட்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் விசாரணையின் கீழ் மிக கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக இருக்கிறார்கள் அவர்களிடம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் ஊடாக வாக்குமூலம் பெற வேண்டும் என்ற போதிலும் அவ்வாறு இன்றியே வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது அவ்வாறு இருந்து 540 நாட்களின் பின்னர் மரிய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் 3 நாட்களின் பின்னர் மகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்படும் போது நிர்மாணமாக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடுப்பு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் மார்கில் சிறைச்சாலைக்கு மாற்றப்படும் போது போதைப் பொருள் இருக்கின்றது என்று சோதனை நடத்தப்படுகிறது என்றால் எப்படி அவர்கள் அதனை கொண்டு சென்றிருக்க முடியும் அப்படி என்றால் அதிகாரிகள் தான் அதனை கொடுத்திருக்க வேண்டும் அதன்படி தினமும் சிறைச்சாலை உத்தியோகர்களை வீதியில் சிறைச்சாலை உத்தியோகர்கள் வீதியில் வைத்து நிர்மாணமாக்கி சோதனைவிட வேண்டும் அவ்வாறு செய்யாது கைதிகளை இவ்வாறு நடத்துவது பாலியல் சித்திரவது நடவடிக்கை என்று கூறுவதுடன் இதோட விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்கின்றோம் என்றும் தன்னுடைய கதைகளை பதிவு செய்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்கள் எங்களுடைய தமிழொழியாகின்ற நெற்றிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற பொழுதும் சிறைச்சாலைகள் அதாவது விளக்கமுறை சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகின்ற இந்த கைதிகள் சம்பந்தமான விடயத்தை பதிவு செய்திருந்தார் இந்த 12 கைதிகளும் இவ்வாறாக விளக்கமறியல் சிறைச்சாலையில் இருந்து அவர்கள் மூலமும் மகசின் சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தின் பொழுது மிக கொடூரமாக அவர்கள் சோதனையிடப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் போதைப் பொருள் சம்பந்தமாக அவர்கள் பாலியல் ரீதியாகவும் அவர்களிடம் துன்புறுத்தல் அங்கே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் இவ்வாறாக இடமாற்றப்படுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நிர்வாணமாக்கப்பட்டு அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்ததும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது அது மாத்திரமில்லாமல் இந்த அரசியல் கைதிகள் எதிர்நோக்கி வருகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக எங்களுடைய நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் எங்களுடைய தமிழொழியினுடைய புகப்புத்தக தளத்துக்கு சென்றால் நீங்கள் சென்ற வார நெற்றிக்கண் நிகழ்ச்சியிலே இந்த விடயம் சம்பந்தமாக அவர் தெரிவித்திருந்த கருத்துக்களை பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியில் தெரிவித்த பெரும்பாலான கருத்துக்களை தான் நேற்று தினம் அவர் நாடாளுமன்றத்திலும் பதிவு செய்திருந்தார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது பல்வெட்டுத்துறை நகரசபை தவிசாளர் தெரிவு இன்று என்றவாறான செய்தி ஒன்று ஈழநாட்டிலே காணப்படுகிறது பல்வெட்டுத்துறை நகரசபைக்கான தவிசாளர் தெரிவு இன்று புதன்கிழமை முன்பகல் 10 இடம்பெறிருக்கிறது நகரசபை மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் பேட்ரிக் டிரஞ்சன் தலைமையில் இந்த தெரிவு இடம்பெறிருக்கிறது தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சி என்றவாறாக அந்த விடங்கள் இங்கே தொடர்ச்சியாக செல்கிறது தொடர்பாக பார்க்கலாம் தமிழரசு கட்சி சார்பில் கந்தசாமி சதீஷும் அதேபோல சுயேட்சை குழு சார்பாக செந்தில் செல்வேந்திர ராசாவும் போட்டியிடுவதாக அந்த விடங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது 17 உறுப்பினர்கள் கொண்ட பல்வேறு நகரசபையில் இலங்கை தமிழரசு கட்சி 7 உறுப்பினர்களையும் சுயேட்சை குழு 4 உறுப்பினர்களையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்பன தலா 2 உறுப்பினர்களையும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி தலா 1 உறுப்பினர்களையும் கொண்டிருக்கிறது முன்னதாக பல்வேறு நகர சபையின் தவிசாளர் கோவண்ணா கருணாந்தராசா கடந்த ஜூலை மாதம் 31 பதவி விலகினார் இதைத் தொடர்ந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் 11 காலமானார் இந்த நிலையில் அவரின் வெற்றிடத்துக்கு புதிய ஒரு
உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படவிருக்கின்றார் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று வெள்ளிடத்தில் நகர சபையினுடைய தவிசாளர் நகரபிதாவினுடைய தெரிவு இன்று இடம்பெற இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி அங்கு பெரும்பான்மையான உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற போதிலும் தமிழரசு கட்சி சார்பிலே போட்டியிட்ட பங்காளி கட்சிகளுக்கு இடையில் பல்வேறுபட்ட முட்டி மோதல்கள் காணப்படுகின்ற நிலையினால் தமிழரசு கட்சி வசம், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வசம் இருந்து இந்த நகரபிதா பதவி மாற்றுக் கட்சிகளுக்கு செல்வதற்காக அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து அதிருப்தி காரணமாக வெளியேறி தற்போது சிவாஜிலிங்கம் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சி வசம் இந்த நகரபிதா பதவி செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இது எவ்வாறானதாக இருக்கிறதோ இந்த விடயம் சம்பந்தமாக கையாள வேண்டியது தமிழரசு கட்சியினுடைய தலைமைகளாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விடயம் சம்பந்தமாக இனிமேலாவது கரசனங்களை கொள்வார்களா என்பது நாங்கள் இந்த விடயங்களின் பின்னர் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக என்னுடைய விடயங்களை நாங்கள் இங்கே தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது அமைச்சர் சரத் வீரசேகர ஹிட்லரை போன்றவர் என்று பெருமன எம்பி குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார். அவை தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர ஹிட்லரை போன்று செயற்படுகிறார் என்று பொதுஜன பெரம்பலாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் குமார் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதுதான் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்ட கருத்துக்களை பார்க்கலாம். அடிமட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகளை ஒரு சில அமைச்சர்கள் தங்களின் அதிகாரத்தை பிரயோகித்து தாக்குவது வெறுக்கத்தக்க விடயமாகும். தற்போதும் இந்த நிலையே காணப்படுகிறது. மக்களின் பிரச்சனைகளை ஊழல் மோசடிகளையும் சுட்டிக்காட்டும் போது ஆளுந்திறப்பின் அரசியல்வாதிகள் அதற்கு எதிராக செயற்படுகிறார்கள். எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பில் அமைச்சரவை மட்டத்தில் எடுத்த தீர்மானத்தை கேள்விக்கு உள்ளாக்கி அமைச்சர் உதயகமனுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டு அரசாங்கத்தையும் கட்சியையும் சரத் வீரசேகர நெருக்கடிக்கு உள்ளாக்கியுள்ளார். இப்பிரச்சனை அனைத்தையும் ஜனாதிபதியிடம் ஆதாரபூர்வமாக குறிப்பிட்டுள்ளேன், விரைவில் சிறந்த தீர்மானம் கிடைக்கப்பெறும் என்றவாறாக ஸ்ரீலங்கா புதியனபிரமனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதியிடம் சிறந்த ஒரு முடிவு கிடைக்கப்பெறும் என்ற கருத்தினையும் அவருக்கு முன்வைத்திருப்பதையும் நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. விகிதாசார தேர்தல் முறையை மாற்றுவதை ஏற்கவே முடியாது, தெரிவுக்குழுவில் மனோ திட்டவட்டம் என்று ஏழுநாடு செய்தி ஒன்றை தந்திருக்கிறது. இன்றைய நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை 20 திருத்தத்தின் மூலம் மேலும் பலமாக்கப்பட்ட நிலையில் மாகாண சபை பாராளுமன்ற தேர்தல் முறைகளை கலப்பு முறைக்கு மாற்றி சிறிய கட்சிகளின் பிரதிநிதித்துவங்களை ஒழித்து மாகாண சபை பாராளுமன்ற மக்கள் மன்றங்களை மேலும் மன்றவாராக அந்த விடங்கள் இங்கே 15 பக்கம் செல்கிறது. மேலும் மாகாண சபை மற்றும் பாராளுமன்ற பிரதிநிதிகளை மேலும் பலவீனமாக்கி நாட்டை சர்வாதிகார போக்கில் மென்மேலும் கொண்டு செல்ல ஒருபோதும் இணங்கவோ இடமளிக்கவோ முடியாது என்று குறிப்பிடுகிறார் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன். அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்களை பார்க்கலாம். இந்த வரலாற்று தவறு உங்கள் தலைமையில் ஏற்பட்டது என்ற பழிச்சொல் உங்கள் மீது விழாமல் தவிசாளர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன கவனமாக செயற்பட வேண்டும் என்றும் நேற்று தேர்தல் முறைமை சீர்திருத்த தெரிவுக்குழுவிலே சாட்சியம் அளிக்கின்ற பொழுது கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்களை பார்க்கலாம். நீண்ட காலமாக பேசப்பட்டு வந்த தேர்தல் முறை மாற்றம் எமது ஆட்சி காலத்தில் கலப்பு முறைக்கு பிரச்சாரமாக மாற்றப்பட்டது. ஆனால் அந்த மாற்றம் உள்ளூராட்சி மன்றங்களில் நிலையான ஆட்சிக்கு வழிகாட்டவில்லை. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாடெங்கும் ஏறக்குறைய 60-70 விகிதம் அதிகரித்தது. ஆனாலும் குழப்ப நிலைமையை ஏற்பட்டது. இந்த நிலையில் இதே விதமான குழப்ப நிலையை மாகாண சபை நாடாளுமன்றங்களிலும் ஏற்படுத்தி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டாம். அனைத்து இன மற்றும் சமூக குழுவினர்களும் பிரதிநிதித்துவம் செய்ய இடம் தரும் வண்ணமும் பெரிய சிறிய கட்சிகள் தாம் பெறுகின்ற வாக்கு தொகைகளுக்கு ஏற்ப பிரதிநிதித்துவங்களை பெறும் வண்ணமும் உள்ளூராட்சி மாகாண சபை நாடாளுமன்ற தேர்தல்கள் முழுமையான விகிதாசார முறையின்படியே நடத்தப்பட வேண்டும். இதன் மூலம் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை கண்காணித்து சமநிலைப்படுத்தும் நிறுவனங்களாக ஜனநாயகத்தின் பேரில் நாடாளுமன்றமும் மாகாண சபைகளும் செயற்பட முடியும் என்ற கருத்தினையும் அவர் குறிப்பிட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. தன்னுடைய கருத்து அடிப்படையிலே விகிதாசார தேர்தல் முறையை மாற்றுவதை ஏற்க முடியாது என்று இங்கே தமிழ் முற்போக்கு கூட்டணி தன்னுடைய தேர்தல் முறை மாற்றம் தொடர்பான நிலைப்பாட்டினை முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, நாட்டினுடைய தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வெளிப்படுகின்ற பொழுதெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தினை தொடர்ச்சியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி முன்வைத்து வருவதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த கட்சியினுடைய தலைவர் மனோ கணேசனும் இந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அந்த முடியும் என்று ஈழநாட்டினுடைய முதன்மை பகுதியிலே பிரித்துரைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடுக்கும் தொடர்பாக உங்களுடைய செய்திகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது
வடக்கில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 88,000 பேர் எந்த விதமான தடுப்பூசியும் பெறவில்லை. மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் கூறுகிறார் என்ற விடயத்தை பார்க்கலாம். 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 88,000 பேர் எந்த ஒரு தடுப்பூசியையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆவணா கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் தடுப்பூசி செலுத்தும் பணி இடம்பெற்று வரும் நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பிட்டிருக்கிற கருத்துக்களை பார்க்கலாம். வடக்கு மாகாணத்தில் தற்போது கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த அடிப்படையில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகளில் முதலாவது தடுப்பூசி இதுவரை 5,59,129 பேருக்கு வழங்கப்பட்டுகிறது. இது வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 86% ஆகும். இதேபோன்று இரண்டாவது தடுப்பூசி 449,524 பேருக்கு வழங்கப்படுகிறது. இது 70% இதுவரை 30 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 88,000 பேர் எந்த ஒரு தடுப்பூசியையும் பெற்றுக் கொள்ளவில்லை. இந்த தொகையில் 40,000 மேற்பட்டோர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இலங்கை முழுவதும் தடுப்பூசி போடாத 60 வயதுக்கு மேற்பட்டவர்களே அதிகம் உயிரிழந்தனர். எனவே இந்த தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்களை உடனடியாக தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்பதாகவும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் வடக்கு மாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆவரண கீதீஸ்வரன். ஏனைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். வலமுறை பத்திரிகையினுடைய செய்திகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அரச கூட்டுக்குள் மீண்டும் மோதல், ஜனாதிபதியின் வருகைக்காக பங்காளிகள் காத்திருப்பவராக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. கேரளப்பட்டிய மின்னுற்பத்தி நிலைய விவகாரம் தொடர்பில் அரச கூட்டுக்குள் மீண்டும் மோதல் நிலையை உருவாக்கியுள்ளது. ஜனாதிபதியுடன் இதுதொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த அரசின் பங்காளி கட்சிகள் காத்திருக்கின்றன என்ற அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அவை தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். கேரளப்பட்டிய மின்னுற்பத்தி நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு நிதி அமைச்சால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு பங்காளி கட்சிகள் இன்னும் பச்சைக்கொடி காட்டவில்லை. எனினும் இதற்கான உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டுவிட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஆளுங்கட்சியில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தேசிய சுதந்திர முன்னணி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, எமது மக்கள் சக்தி, அதேபோன்று லங்கா சமஜமய கட்சி ஆகியன இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் முக்கியத்துவம் மிக்க சந்திப்புடனை நடத்தியிருந்தார்கள். அமைச்சர்களான விமல் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்கார, நாடாளுமன்ற திச விதாரண, அதுபோல ரத்னதேரர், ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசகர் உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தார்கள். சந்திப்பின் போது மின் உற்பத்தி நிலை விவகாரம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் அமெரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே நாடு திரும்பிய பின்னர் அவரை சந்தித்து இது சம்பந்தமாக பேச்சு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மற்றும் இதர கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்கும் இதன்போது முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கேரளப்பட்டிய மின் உற்பத்தி நிலையத்தை அமெரிக்க நிறுவனத்திடம் வழங்குவதற்கு பங்காளி கட்சிகள் எதிர்ப்பா என்பது தொடர்பில் அக்கட்சியின் தலைமையினர்கள் பகிரங்கமாக இன்னும் அறிவிக்கவில்லை. எமது நடவடிக்கை என்னவென்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த விடயங்களுக்கே குறிப்பிடப்படுகிறது. வாழமை போன்று ஆளுங்கட்சியினுடைய பங்காளி கட்சிகள் எதுவாறான விடயங்கள் வருகின்ற பொழுது தாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதன் போன்று தற்பொழுதும் இந்த கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது இன அழிப்புக்கு நீதி கோரி ஐநா முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் என்ற விடயம் அமைந்திருக்கிறது. இன அழிப்புக்கு நீதி கோரி ஐக்கிய நாடுகள் சபை முன்னிலையில் ஈழத் தமிழர்களால் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது என்ற விடயங்களில் காணப்படுகிறது. உதயன் பத்திரிகையினுடைய முதலமைச்சர்களை பார்க்கின்ற பொழுது மரணச்சான்றிதழும் வேண்டாம், ஓஎம்பி அலுவலகமும் வேண்டாம், எந்த ஒரு இழப்பீடும் வேண்டாம், காணாமலாகப்பட்டவரை மீண்டெடுத்து எம்மிடம் தாருங்கள், காணாமலாகப்பட்ட உறவுகள் கோரிக்கை என்ற விடயம் இங்கே பிரித்துரைக்கப்படுகிறது. எமக்கு மரணச்சான்றிதழும் வேண்டாம், காணாமலாக்கப்பட்டவருக்கான அலுவலகமும் வேண்டாம், இழப்பீடும் வேண்டாம், திருப்பி தருவதாக கூறி பொறுப்பேற்ற எமது உறவுகளை எமக்கு வேண்டும், அதற்கான நீதி இழுத்தடிப்பு இல்லாமல் வழங்கப்பட வேண்டும் என்று அதற்கு ஐநா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய உறவினர்கள் சங்கத்தினர் கூறியிருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே பிரசுரிக்க நடத்தியிருந்தார். அதன்போது காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு மரணச்சான்றிதழும் இழப்பீடும் வழங்குவது தொடர்பில் கூறியிருந்தார். அதனுடன் உலக பிரச்சனைகள் உலக பொறுமையினூடாக தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்த செய்திகளையும் பார்த்து அதிர்ச்சியும் ஆழ்ந்த கவலையும் அடைந்தோம். எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் நேரடியாக சர்வதேச சமூகத்தாலேயே குற்றஞ்சாட்டப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும்படி ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரால் பரிந்துரைக்கப்பட்ட ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை அதே ஐநா மன்றில் சர்வதேச சமூகம் இன்று வரவேற்று கைலாக கொடுப்பதை நாங்கள் கவலையுடனே உற்று நோக்குகின்றோம் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மற்றொரு படியின் தொடர்பாக இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது.
தமிழர்களை அழிக்கும் சுமந்திரன் எம்பி பதவியை துறக்க வேண்டும், காணாமலாக்கப்படும் உறவினர்கள் வலியுறுத்தி இருந்தவாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி சுமந்திரன் தமிழர்களை பிரயோஜனப்படுத்தாது, தமிழர் தரப்பை அழிக்கிறார், தமிழர்களின் எதிரி போல செயல்படுகின்றார். எனவே நிர்வாகிகளுடன் ராஜினாமா கடிதத்தை முடித்து எங்களை தனியாக விட்டுவிடுமாறு சுமந்திரன் கேட்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. வடகிழக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகள் காணாமலாக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கான தரவுகள் ரோம் சாசனத்தில் உள்ளதே தவிர காணாமலாக்கப்பட்டவர்கள் அலுவலகத்திடம் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் ஜி எல் பீரிஸ் ஆகியோர் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தின் உறுப்பினராக வேண்டும், அதன் பின்னர் போகிற குற்றம் செய்தனர் என்று நினைக்கும் இவர் மீதும் சுமந்திரன் வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் அந்த கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். விசேடமாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய குடியினுடைய ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தி வருகின்ற விடயம் இலங்கையினை குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை என்ற கருத்தை ஒரு விடயத்தை குறிப்பிடுவார். இலங்கையானது இந்த ரோம் சட்டத்திலே கையெழுத்திடாத ஒரு நாடாக காணப்படுகிறது. அவ்வாறான நிலையிலே இலங்கை எந்த வகையிலும் அந்த குற்றவியல் நீதிமன்ற பொறுமுறைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுவார். இந்த நிலையில் அந்த அவர் குறிப்பிடுகின்ற கருத்துக்களை அன்றைய காலகட்டங்களில் இந்த காணாமலாக்கப்பட்ட சங்கங்கள் கடுமையாக எதிர்க்கும். இலங்கையினை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுமந்திரன் எம்பி அந்த விடயங்களை தவிர்க்கிறார் அல்லது அவர் அந்த விடயங்களை கொண்டு செல்வதற்கு தடுக்கிறார் என்றவாறான விடயங்களை குறிப்பிடுவார்கள். ஆனால் தற்பொழுது மிகவும் வித்தியாசமாக அந்த நிலைமைகளை உணர்ந்தவர்களாக இலங்கையினை முதலிலே ரோம் சட்டத்திலே கைச்சாத்துவதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் அந்த பொறுப்பினையும் தமிழ் தேசிய குடியரசு ஊடக பேச்சாளரிடம் முன்வைத்திருப்பதை இங்கே உற்றுநோக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கை ரோம் சட்டத்தின் ஊடாக அந்த ரோம் சட்டத்திலே அவர்கள் கைச்சாத்திட்டால் தான் குற்றவியல் நீதிமன்ற பொறுமுறைக்கு கொண்டு செல்லலாம் என்ற தெளிவு தற்பொழுது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சங்கங்களுக்கும் கிடைத்திருப்பது உண்மையில் நீண்ட காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடக பேச்சாளர் தெரிவித்து அந்த கருத்துகளுடைய வெற்றியானதாகத்தான் அந்த கருத்து அமைந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை உண்மைத்திருக்கிறார்கள். இனிவரும் நாட்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடக பேச்சாளர் இலங்கையினை ரோம் சட்டத்தில் கையெழுத்திடுகின்ற வகையிலாக தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற புதியதொரு பொறுப்பினையும் அவர்களுக்கு இங்கே காணாமலாக்கப்பட்ட உறவினர்கள் முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்கள் தொடர்பாக இங்கே பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான விடயங்கள் அதாவது ஜஸ்டின் ரூட்டோ மீண்டும் வெற்றி, அதாவது கனடாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலிலே மூன்றாவது முறையாகவும் பெரும்பான்மையுடன் ஆட்சி பிடித்திருக்கிறார் முன்னாள் அதாவது தற்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜஸ்டின் ரூட்டோ. அதே போன்றுதான் இங்கே இலங்கை தமிழரான கரி ஆனந்த் சங்கரியும் கனடா தேர்தலிலே வெற்றி பெற்றுகிறார் என்ற விடயங்களும் இன்று பத்திரிகைகளில் காணப்படுகிறது. இந்த விடயங்களோடு நாங்கள் எங்களுடைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கி இருக்கிற நேர்களே பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்வையிட்டிருந்தோம். இன்று பெரும்பாலான விடயங்கள் நேற்று எங்களுடைய செய்திகளுடாக நீங்கள் பார்த்திருந்த விடயங்களாக இருக்கும். அந்த நாங்கள் தந்திருந்த விடயங்கள் தான் இன்று பத்திரிகைகளுடைய பெரும்பாலான பத்திரிகைகளுடைய பிரதான செய்திகளாக அமைந்திருந்தது. பழைய போன்று ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன், நாட்டிலே தற்போது ஏற்பட்டிருக்கிற கோவிட் பெருந்தொற்று நிலைமை காரணமாக முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள். வெளியில் நடமாடுகின்ற பொழுது அத்தியாவசிய தேவைகளுக்காக நடமாடுகின்ற பொழுது முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள். சமூக இடைவெளிகளை இறுக்கமாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். அதே போன்று கைகளை அடிக்கடி சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற இந்த அடிப்படை விதிகளை பண்ணிக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் வலியுறுத்திக் கொண்டு இன்றைய பத்திரிகை ஒரு பார்வை நிகழ்ச்சியில் வெற்றிக் கொள்கின்றேன். வணக்கம்.